ஏற்பாடு பலமா பண்ணிரு, வரவே மாட்டான். அண்ணன் எப்பவுமே டாப்,
ಕಿಳಪರಬೇಕು. கையால் அணகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் கால்வா இல்லடா. காட்டாரு ஆனவர் மார்க் ಮಾಡಿ
முதல்ல நீ பேசாம போடா. நாய் பாத்திர போதுரா? நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்திர போறாங்க. போட போடா. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. நீ வாய முள்ள கோடத்துள்ள காண விட்டாண்டா. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதானே உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன குரு? வேணாம், என்ன தடுக்காத, என்ன தடுக்காத. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட் ஆகிறத மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசிய நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரோம். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அமைதியா இருங்க, இல்லைன்னா ஆடு மேரலாம். இடிமுழக்கம் ஆட்சி வீட்டில் சேச்சி மந்திரி மடியில் சுந்தரி. போதும் போதும் போதும், ஷக்கி மேடத்துக்கு கதையெல்லாம் சொன்ன வேலைக்காவது. நல்லா சீன் சொல்லணும். 60 சீன் உண்டு சார். ஆஹா, படத்துக்கு 10 சீன்னாலும் 6 வருஷத்துக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவ அடிச்சு நிமித்திரலாம் போ. டேய் டிஃபன்ரா, கேன்டீன் எஜமா, படத்தை நீயே ஹீரோவா நடிச்சிரு. என்னங்க
கட்டடிச்சிடலாம் நினைச்சேன். கால வாரிட்டே குருவே. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல கவிதை போட்டி இருக்கு. நாடுங்கிற தலைப்புல நாலே வரியில கவிதை சொல்லுமா? நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? பிரம்மாதமான கவிதையா நான் சொல்றேன், அப்படியே சொல்லி அசத்திரு. நிஜமாவா? ஆமா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டியே? சாச்சா. Okay. இவங்களுக்கு கவிதை சொல்லுவான்னு இவ்வளவு வருத்தப்பட்ட, ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. இது போதும் குருவே, நான் சொல்லி அசத்திடுறேன். பாய். நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, ரேணு ரேணு தின்னு பாரு பண்ணு. சொன்னதா சொன்ன, ஒரு நல்ல கவிதையை சொல்லிட கூடாது? தாய்மொழி தமிழ், அத குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்திலே தமிழ தப்பு தப்பா எழுதிருக்காங்கன்ற கடுப்புல விளையாட்டா நல்லன்னு சொன்னேன், அதுக்கு என்னடா இப்போ? டேய் இங்க ஐயா, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? டேய் அவனை போய் எம்ஜிஆர் மார்க்கெட்ல வஞ்சிரமீன் வாங்கிட்டு வந்து நல்லா வறுக்க சொல்லு. அப்படி வாங்கிட்டு போய் நாலு பீர் வாங்கிக்க, நீ ஒரு கட்டிங் போட்டுக்க, காசு வச்சிருக்கீங்கல்ல. ஏம்மா லேட்டு, என்ன இதெல்லாம்? இந்த பேக் பிடி. என்னம்மா இவ்வளவு நேரம்? இத பிடி. நீயும் நானும் ஒண்ணு என்ற வரிகளில் இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன? என்ன யாருக்கு தெரியும்? மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மழை கவிஞர் எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அது உன் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசித்து காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பாய் பாய். நடக்கோடி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வெரி குட். மாணாக்கனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாஸ்டரோட கடமை. எதுல சந்தேகம்? 100 மீட்டர்ஸ்ல 100 ஸ்லே. குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. சுவாமி சித்த நில்லுங்கோ. சுவாமி நேக்கு ரெண்டு சந்தேகங்கள். அடுத்த சந்தேகம், அரசியல் பண்றவாள் என்ன சொல்லுவா? அரசியல்வாதியம்பா.
தீவிரவாதம் என்ன சொல்லுவா? தீவிரவாதியம் நாத்திகம் பேசுறவாள என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம். அப்போ கோயில்ல மந்திரம் சொல்ற உங்களை நாங்க ஏன் மந்திரவாதியும் சொல்லப்படாத? ஒரே ஒரு குருக்கள் சிற்பங்கள்லாம் கிமு மாறாம் நூற்றாண்டுல அசோகர் தான் குடும்பத்தோட செதுக்கு ஒரு மண்டை செஞ்சு பாத்தியப்பா. சக்கர பொங்கல் தீரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டீசென்டான கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க இந்த நேரத்துல அசிங்கப்பட்டு. இதுங்க டீசென்டான கேர்ள்ஸ், இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா. சக்கர பொங்கல் வாங்கி திங்கறதுக்குனே வந்திருக்காளுங்க. ஏய் இங்க இருக்கடி. அங்க பாத்தியா ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்கறாளுங்க. இரு இரு இந்தாங்க எல்லாருக்கும் தர. எறும்புக்கு சோறு வைக்கிறாடா. எல்லாரும் எறும்புக்கு மருந்து தானே வைப்பாங்க, இவ என்ன விருந்து வைக்கிறா? எவ்வளவு நல்ல விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் நில்லு ராஜா. சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும், குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும், குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சிட்டாள. இரு இரு இரு, நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன், யாரோ குருவான், அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். வேண்டுதல் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை வண்ணொக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் எட்டு முறை இக்கோயிலை சுற்றி வரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள் ஊமையடிகள்னு ஒரு சித்தர் ஓரக்க சொல்லியிருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யார குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கை தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா ஆமா. ஒரே ஒரு குருக்கள் தரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் தரார் வழி விடுங்கோ. நிலுங்கோ, என்ன பண்றேன்? பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே, அதை கேட்கல, இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி, இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள், ஊமையடிகள் எப்படி பேசுவார் சுவாமி? எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுவுடா. அங்க போற, அங்க போற, நடைய போறு. டே முருகா, அங்க பார். என்ன குரு? இவருதான் அந்த சக்தி. இவனை ஜெயிக்க வைக்கணும்ன்றக்காக தான் நான் தோக்கணும்னு ரொம்ப அக்கறையா வேண்டி இருக்கடா அந்த சக்கரை. நாளைக்கு பாப்புண்டி. மாநில அளவிலான தடகள போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. வெல்கம் சார். நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சிறந்த சமூக சேவகருமான திரு ஆனந்த் செல்லையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அங்க பாரு, இவரையெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? ஏய் போடு குடு.
ஹலோ மிஸ்டர் ஆனந்த் செல்லையா? யாரு? சீஃப் கெஸ்ட். இப்படி சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? யாரு? சரிங்க சார். யார் நீ? இவ்வளவு பேசியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? நீங்க எல்லாம் எப்படிதான் எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோ. அபி அப்பா லெஃப்ட்ல பாருங்க. போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இவன் தாண்டி இந்த குரு, அதனாலதான் நம்ம கோயில கலாய்ச்சிருக்கான். சத்தத்துக்கு போனை கீழே வச்சுட்டு வடக்கு பார்த்து நின்னு சும்மாவே பேசுங்க, அவனுக்கு கேக்கும். என்னடே கிண்டலா? கண்டிப்பா அவன் போனை காதுல வச்சிருக்க மாட்டான், அதனாலதான் சொல்றேன். ஹலோ, சொல்லுமா. என்ன தம்பி, ஜெயிச்சிட்டல்ல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? இல்லம்மா, நான் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே வாங்கின 24 மெடலோட இன்னொரு மெடல் சேர்த்து 25 வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குமா. என்ன தம்பி சொல்ற? இன்னைக்கு மீட்ல கலந்துக்கிறதுக்காக நேற்று நைட் அந்த காலேஜில் தங்கியிருந்தம்மா. எதிர்ச்சியாக நைட் எந்திரிச்சு பார்த்தப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சக்தின்னு ஒருத்தன் அந்த லேட் நைட்டில் கூட ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அதான் போனேன். அப்போது லூக்கோ சாப்பிட. சக்தி, ப்ராக்டிஸ் பண்ணது போதுண்டா, ரொம்ப லேட் ஆகுது, போய் ரெஸ்ட் எடு. போ. முடியலடா, பயமாக இருக்கு. 10 வருஷம் என்னுடைய 10 வருஷத்துக்கு கனவுடா இது. இந்த வீட்டில் நான் ஃபஸ்ட் வந்தே ஆகணும், அப்பதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு தான் தெரியுமே, அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, குடும்பத்தை நான் தானே காப்பாற்றணும். தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ஜெயிக்கணும். இந்த பந்தயத்தில் நான் ஜெயிச்சே ஆகணும்.
வேற வழி இல்லடா. டைமர் ஆன் பண்ணு. குயிக் 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 ஸ்டார்ட். அப்பவே முடிவு பண்ணிட்டம்மா. அவன் தான் ஜெயிக்கணும்னு. அம்மா, அந்த விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோச்சு கூட தெரியாதுமா. அவங்களே என்ன திட்டிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையம்மா. அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். பெரிய விஷயம் பண்ணிருக்க குரு. அன்பு உன்னை தவிர வேற எதாலையும் உன்னை அடிக்க முடியாது. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நீங்க தாசில்தார் மாசலமணி பொண்ணு அருக்கணி தானே? இல்ல. உங்க அப்பா ப்ரமோஷன்ல பியூன் ஆயிட்டாரமே? இல்ல. இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. என்னடா பண்ணோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணுமே, அது என்ன? இன்னையில இருந்து பொண்ணுங்க பேச்சே நம்பறது இல்லைன்னு. அதனால அதனால குடியாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, பொண்ணுங்க பேச்சு சொன்ன ஒண்ணு போச்சு. அதனால 108 தடவை சாரி சாரின்னு உன் கைப்பட எழுதி கொடு, நாங்க நம்புறோம். அதனால எழுதி கொடு. அதனால எத்தனை அதனால ஏடா வண்டியா எழுதி கொடுக்க சொல்லிட்டு நீங்க படுத்து போன அப்படி வெயிட் பண்ணுங்க. என்னடா பேப்பரை பிளாஸ்க்ல வச்சிருக்கா? என்ன வரலாற்று சூடுகள் எழுதுறாளா? குருவே சரணம். பெயர் அபிநயா. படிப்பு பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி. பிடிப்பு குரு குரு குரு. பிடித்த படம் கமல் நடித்ததில் குரு, ரஜினி நடித்ததில் குரு சிஷ்யன். பிடித்த இயக்குனர் குருதன். பிடித்த ஊர் குருவாயூர். பிடித்த பறவை குருவி. பொருள் விட்டு கொடுக்குற மனசு உள்ளவங்களை பார்க்கறதே பெரிய விஷயம். அதுலேயும் தனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் புகழையுமே விட்டு கொடுக்குற ஒருத்தர் பார்க்கறது, அப்படி நான் பார்த்த முதல் மனுஷன் நீதான். நீ பேர்ல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் குரு. இப்படிப்பட்ட உங்ககிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உன்னையே கேட்கலாமே. கேட்கலாமா?
Thank you.
டேய் என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, ரேணு இல்ல. ஆமா, நம்ம காலனி மொட்டமாடியில இருந்து சும்மா ஏதோ தோணியிருக்கோம். வா வாடா. இல்ல ஹலோ, நான் தாங்க குரு பேசுறேன். சொல்லு குரு. ஒண்ணுல ரேணு இல்ல வந்து சொல்லு. கதவை பூட்டிட்டு வந்தா நானு டவுட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? பாக்குறேன். பூட்டிருக்கு குரு. தேங்க்ஸுங்க. ஹலோ ரேணுகா இல்ல? இல்ல குரு, அவங்க ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. வரதுக்கு 4 நாள் ஆகும். கிளம்பி 1 hour ஆச்சு. இந்நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பாங்க. இல்லங்க, சும்மா தான் கேட்டேன். சரி சரிங்க. ஓகே, என்னடா அவ கிளம்பி டூர் போயிருக்காடா, வர 4 நாள் ஆகுமா? ரிலாக்ஸ், வா வா. விளையாடு. ரேணு என்னம்மா இங்க வாயேன். குரு அங்கிள் கிட்ட பேசணும்னு சொன்னாரு, போன் பண்ணி குடுக்கறேன், பேசு. நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? டே முருகா சொல்றா, செல் ஆஃப் பண்ணு. நீங்களா? ஆல் ஸ்டூடண்ட்ஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல்ஸ். அங்கிள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அப்புறமா பேசலாம். என்ன? சரிம்மா. பத்திரமா விளையாடு ரேணு. Ha ha ha!
Everything is fine? Yes, sir. Abhi, quick. Yenge Abhi? Guru. உன்னை இப்படி ஒரு கேவலமான சூழ்நிலையில பாக்குற கொடுமைக்கு என்ன ஆளாக்கிட்டிய? என்னப்பா பேசாத? இனிமே ஒரு வார்த்தை நீ பேசுன. நீங்க பேசினா நல்லா இருக்காது சார். இதோட நிறுத்துங்க. ஏய், நீ நான் யாருன்னு கேக்குறீங்க? உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. கல்யாணம்? நாங்களே உங்ககிட்ட சொல்லான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன சார் நடந்துருச்சு? ஸ்விம்மிங் பூல்ல ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு, சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி இருந்திருந்தா, அதுவும் பட்ட பகல்ல, நீங்க அடிக்கடி வந்து போற உங்க ஃப்ரெண்டோட ரெசார்ட்டுக்கு நாங்க எதுக்கு சார் வரணும்? ஊர்ல வேற இடமா இல்ல? முதல்ல அபிகிட்ட மன்னிப்பு கேளுங்க சார். மன்னிப்பா? இந்த காலத்து பொண்ணுங்களை நிறுத்துங்க சார். இந்த காலத்து பொண்ணுங்க அந்த காலத்து பொண்ணுங்கன்ட்டு எந்த காலத்து பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்களா சுத்தமா இருக்கணும்னு நினைச்சாதான் நம்ம பூட்டு போட்டெல்லாம் பாதுகாக்க முடியாது. முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க சார். மன்னிப்பு கேளுங்க சார். பெத்த பொண்ணு கிட்டியே அப்பாவ சாரி கேட்டாதான் விடுவேன்னு சொல்ற அளவுக்கு என் பொண்ணு மேல பிரியம் வச்சிருக்கீங்கல்ல? உங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் குரு. அபி சாரி, உங்க வீட்டுல சொல்லி
முறப்படி வந்து பேச சொல்லுங்க. தேங்க்ஸ் குரு, தேங்க் யூ. எங்க அப்பா கிட்ட எப்படி நீ இவ்ளோ தைரியமா பேசினா? நீ வேற உலகத்திலே எங்க அப்பா ஒருத்தரை தவிர வேற யாரோட அப்பாவா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டேன். பின்னி பெடல் எடுத்துருவேன்ல. உங்க அப்பா கிட்ட எப்படி பேச போற? எப்படி வேற மாதிரி? ஐயா வரையா என்ன குறியிருது? ஏ சித்தப்பு, கொரியாவில் நம்ம சொந்தக்காரன் இருக்கிறத ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. கொரியாலடா, கொரியர். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நிற்க, சரி உட்காரு. தாங்கள் நீடூடி வாழ சில பல முக்கிய கோயில்களில் சிறப்பு பூஜை செய்த பிரசாதங்களை இத்தோடு இணைத்துள்ளேன். எல்லாம் ஒரே கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேலும் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னவா? இங்கு நான் தங்களின் வருங்கால மருமகளை கண்டுபிடித்து விட்டேன். என்னடி இவன் பிரசாதத்துக்கு முன்னாடி பீரங்கி வச்சிருக்கான்? அவளை கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்த அனுமதி கோரி ஆவலுடன் காத்திருக்கிறேன். பிள்ளையாரை பத்தி வச்சிருக்க. இன்னும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. சரி சரி, இப்படிக்கு அன்போட ஆதரவோட பண்போட பாசத்தோட பொறுமையோட பெருமையோட நாகரிகத்தோட. ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான், இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான். லவ் பண்றானா? லவ் அவன் படிச்சு கிழிச்சது போதும். நீங்க உடனே போய் அவன் தூக்கிட்டு வாங்க. அம்மனோட ஆர்மி பஸ்க்கு போன் பண்றான். சுனாமி வந்துருச்சு. போய் முதலாளிய வர சொல்லுப்பு. What the nonsense you are talking? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆலப்பாரு கரடிக்கு கலர் சட்டை போடுற மாதிரி. I was Vinod Kumar madam. Yes, yes, yes. Very nice meeting you. இங்க பாருங்க சம்பந்தி. யாரியா சம்பந்தி? அதானே. படிக்க அனுப்புற பையனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சம்பந்தியா சம்பந்தி? அப்போ எங்க ஏற்ற பையன்? சார், வெளியே அனுப்பியா எங்க புள்ளைய? டேய் குருமூர்த்தி. அடியாத்தி. அடியாளுங்களோட வந்து அராஜகம் தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றீங்களா? அபி அபி, நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருங்கப்பா. யாரு யார பார்த்து தண்ணி போட்டு வந்தான் சொல்றேன்? உங்களை பார்த்துதான். சாரி, உங்க கூட்டத்துல யாரோ குடிச்சிருக்காங்க. அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க, அப்புறமா பேசுவோம். நம்ம கூட்டத்துல யாரா குடிச்சிருக்கே? யாராவது குடிச்சுட்டா தூக்கி வெளியே வீசிக்கிட்டா? யார்கிட்ட? என்ன என்ன இழிப்பு! பின்னால பாருங்க. அதெல்லாம் நீங்க பசுல அசந்து தூங்கும் போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரி வெளியே விட்டாங்கயா? மானத்தை வாங்கிட்டீங்களடா. உங்க குரு என்கிட்ட போய் சொல்லிட்டான், நீங்க நல்லவரு வல்லவரு நாகரிகம் தெரிஞ்சவருன்னு. இப்ப தானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவருன்னு. சபாஷ், சரியான போட்டி. அப்பா,
எனக்கு இவர் பையன் வேண்டாம். ஏய் வேற நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என் பையன் யார் தெரியுமா? யாரு? அவன் நின்னா தேரு. கேளுங்க. நடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசச்ச கட்டல. அவன மாதிரி ஒருத்த தனக்கு புருஷனா கிடைக்க மாட்டானான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான? ஐயா சும்மாடுறா. இவ்வளவு புகழ்றீங்க உங்க பிள்ளைய, கேக்கு நல்லா இருக்கு, ஆனா அவரால சுயமா முடிவெடுக்க முடியலையே. யார் சொன்னது முடியாதுன்னு? அவன் எடுக்கிற எந்த முடிவோ தீர்க்கமாவோ தெளிவாவோ சரியாவோ இருக்கும். இல்லங்கற. ஆமாங்கற. இல்லங்கற. ஆமாங்கற. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையன் எடுத்த முடிவும் சரியா தானே இருக்கும்? ஆமா. கிழிஞ்சது. அப்பா அப்ப எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை என்ன? என்னையும் உங்க பையனையும் தான். எங்க அவன்? இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன் இவன்? நடிப்புனாலும் நடிப்பு, உலக மகா நடிப்புடா சாமி. சோடி பொருத்த நல்லா தயா இருக்கு. அப்புறத்துல போன சாமியை இழுத்து குப்பர தள்ளிட்டாங்க. அப்புறம் என்ன பார்வை? ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, அண்ணா சமாதியை போய் பாப்போம். உனக்கு ஏத்த நல்ல புத்திசாலி பண்ண பிடிச்சிருக்க. நல்லா இருக்க, நல்லா இருக்க. பக்கத்து கிராமத்துக்காரங்க மெயின் ரோட்ல சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க திருச்சி போறோம், வேற வழி இருக்கா? ஸ்ட்ரைட்டா பின்னாடி போய் லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா பைபாஸ்ல ஜாயின் பண்ணி போயிடலாம். சரி, பின்னாடி வரலாம், பின்னாடி வா 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 வா. வரலாம் 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 வா. ஏய் நிறுத்துடா, நிறுத்து. பாவம், ஏதோ வண்டி ரிப்பேர் போல இருக்கு. என்னம்மா? சார் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அவசரமா துறையூர் வரைக்கும் போகணும். மாமா நாங்களும் அப்படிதான் போறோம். நீ எடுத்துட்டு வந்து சரிம்மா. உட்காருமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நில்லுங்க நில்லுங்க, இந்த வழியா போக முடியாது சார். இந்த பக்கம் பிங்க் கலர்ல ஒரு ஆம்னி பஸ் வந்துச்சா? தெரியல சார், வர்ற பஸ் லாரி எல்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். Number is present, not for you tomorrow. You can find Nita.
இது நீங்க பயப்படுற மாதிரியான விஷயம் இல்லை. இது ஒரு மனநோயோ உடல் நலக்குறைவோ கிடையாது. இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இதை ESP-னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம யாரையாவது தேடி போகும்போது அவங்களே திடீர்னு நேரில் வர மாதிரி, இப்போ யாரையாவது நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக அவங்ககிட்ட இருந்தே ஃபோன் வர மாதிரி, இந்த மாதிரி இருக்கிற ஆற்றலை விட அதிகப்படியான ஆற்றல் தான் உங்ககிட்ட இருக்கு. ரிலாக்ஸ். முடியல டாக்டர், நிச்சயமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் சின்னதாக அடிபட்டு கட்டு போட்டுருந்ததுன்னு வைங்களேன். உடனே பதட்டப்பட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகி தூங்க போயிடுவீங்க. ஆனால் அதே ஆக்சிடென்ட் அடுத்த நாள் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா எப்படி டாக்டர் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் டாக்டர் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது தெரியாத சஸ்பென்ஸில் தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தோன்ற இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இன்னும் சொல்லணும்னா, எது நடக்க போகுதோ அதுதான் உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். அது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்கலாம், இல்லை ஒரு நாளில் நடக்கலாம், இல்லை அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நடக்கலாம். பட் கண்டிப்பாக நடந்தே தீரும். நடக்காதுடா, நடக்கவே நடக்காது. பெத்தவளை மீறி பையனுக்கு பொண்ண முடி பண்ணிட்டு வந்தாரா அந்த பெரிய மனுஷன்? ஐயோ, நல்ல வேளை உயிர் தப்பிச்சு வந்தீங்க. இனி எவனு என் வீட்டு வாசப்படியா மெதிக்க கூடாது. போங்கடா, போங்க, போங்கடா. அங்கே அண்ணே, எங்கண்ணே போறீங்க? நான் மானஸ்தன்டா, இனிமே இந்த வீட்டு வாசப்படியவே மிதிக்க மாட்டேன்டா. எல்லாம் உங்களால வந்தது. பையனை போய் இழுத்துட்டு வா சொன்ன, பொண்ண பேசி முடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இந்த நேரத்துல இந்த பேடா போன் பண்றது? ஐயோ, இங்கல குளோ திட்டுறீங்க தெரியல. வா கொண்டாடலாம், வா. பொண்ணே, ஐயோ ஐயோ ஐயோ, நான் சென்னைக்கே போலமா? என்னடா நொன்னைக்கே போகல? ஐயோ அண்டாவா, ஆத்த ஆளவே காலி பிடி புடுங்க. ஹலோ. ஆமாம், நான் குரு பேசுகிறேன். வணக்கம் சார், என் பேர் முத்துலக்ஷ்மி. பெரிய படிப்புலாம் ஒன்றும் படிக்கலை, கிராமத்துக்காரி. ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? நான்லாம் நான் பெருசாக பேசிட போகிறேன். நீ பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்ட, உங்கள் அப்பா பேசி முடிவு பண்ணிட்டாரு. என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லுவியே, போய் தானே? ஒரு மடச்சி ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கமே, நம்மளா பார்த்து ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீதான் எங்கேயோ எவ்வளையோ பார்த்து முடிவு பண்ணிட்டிய. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிதான். அவ ரொம்ப மரியாதையானவம்மா. அட போடா, கட்டின புருஷனும் பெத்து வளர்த்த பையனுமே என்ன மதிக்கல. எங்கிருந்தோ வருவோம், அவளை என்ன மதிக்க போறா?
அம்மா அம்மா நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் உடனே ஊருக்கு கிளம்பலாம் வாடா 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 கோலா வாடா 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 கோலா ஏய் ரன்னி சீடா வரனே மணி குட் மணி வணக்கம் பிரதர் வணக்கம்னே நான் வணக்கம் வணக்கம் வணக்கம்க்கா வணக்கம் சார் என்னடா பாத்துட்டு இருக்க கலரை குடுறா எல்லாரும் கலப்பா வந்திருப்பியா ஆளுக்கு ஒரு கலர் குடிங்க அண்ணே அப்படியே அந்த சந்தேகத்தை கேட்டுப்படுங்கண்ணே ஆமா ஆமா நான் மறந்துட்டி நீ நாவுப்படுத்தினிய ஏப்பா அமுதா பச்சனும் தங்கர் பச்சனும் அண்ணன் தம்பியே தானே என்ன பண்ண போற அங்கே பார் அடியாத்தி அப்படியே நம்ம ஊர் குயில் மயில் முட்டி பேச்சு பொட்டுக்கணி மாதிரியே இருக்குதே அபி அங்க இருக்கிறதுலயே அழகா ஹைட்டா இருக்காங்கல்ல இந்த ஆண்டி சிங்கிள் டீ கப் டீ இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லி கொடுத்தேன் ஏடி விட்டி ஃபாலோ பண்ணு சரிங்க மாமா ஃபாலோ மீ அபி போ 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 உருமலா என்னனே உன் தங்கச்சி யாரி தனியா வீட்ல இருக்கா உன் புருஷன் வேற மப்பல வீட்டுக்கு போறேன் கொழுந்தியால கொளுத்துனாலும் குளிச்சிட்டு வாடா சீக்கிரமா வீட்டுக்கு போ சீக்கிரமா செஞ்சா செய்வா தங்கச்சி ஓ நடக்கட்ட பாட்டே போடுறா அம்மா திரி முதல்ல அதை வைக்க சொல்லு வைங்க யாருங்க உங்க சொந்தமா என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடிக்கிளியே இதெல்லாம் நீங்க அடிச்சு மாட்டீங்களா என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட எங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இத பாரு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 1000 இருக்கும் குறைஞ்சது 500 இருக்கும் நீ யாரு குறுக்க இல்லம்மா இல்ல நானே சொல்றேன் அது வை அம்மா என்னடா லொம்மா பாட்டே போடுறா தாயில்லாமல் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு என்னதான் செட்டப் பண்ணாலும் எவ்வளவு ஒத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் கிளம்பி இங்க இருந்து மம்மி மதர் விடுறா டேய் கோபி ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே பாவி அம்மா பிரசாதம் குடுக்க தொன்ன சைஸ பாத்துட்டீனா ஆர்டர் பண்ணிருவேன் குடுங்க எதுக்கு இது வருஷம் வருஷம் கோயிலுக்கு சாமி முட வரவங்களுக்கு நம்ம சார் உள்ள குளிச்சாதமும் பொங்கலும் கொடுப்போம் அதுக்குதே இது இதுல பிரசாதமா இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல ஏன் பிரயோஜனம் இல்ல கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுறவங்க யாரு வீட்டுல கறிய சோறு சமைச்சு வச்சுட்டு வரவங்க தானே அவங்களுக்கு இதுல பிரசாதம் குடுக்கறதுக்கு பதிலா இந்த நல்ல நாள்ல கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல அவங்களை உட்கார வச்சு விருந்து வச்சா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க இத்தனை வருஷமா எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்ல அருமையான யோசனை முருகா நம்மளுக்கு ஒரு கேரியர் தனியா செட் பண்ணிட்டீல்ல வாயே கேரியர் மாதிரி தான் இருக்கு இந்த கவிக்கும்
என் சாம்பார கொண்டு குடுறா வாரப்பு பொறுங்க சும்மா சவுண்ட குடுத்து சரி சரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா ஆனா எனக்கு தான் ஒரு மனப்போற என்னடா ஒரு ரிகார்ட் டான்ஸ் இருந்திருந்தா வணக்கங்கம்மா இப்படி ஒரு நல்ல சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே இல்லைங்கம்மா வயிறு மட்டும் இல்ல மனசும் நிறைஞ்சிருச்சு உங்க பாரம்பரியம் நல்லா இருக்கணும்மா வரேம்மா நெல்லு என்னங்க ஏ பொண்ணு இங்க வா இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணதே இந்த பொண்ணு சொல்லித்தான் நீங்க நல்லா இருக்கணும் மனுஷனுக்கு எவ்வளவுதான் பணம் காசு சொத்து கொடுத்தாலும் போதும்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லம்மா இந்த தத்துவம் யாருக்கா கேக்குறான்ல சொல்லுவோம்ல மத்தவங்களுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டு பேத்த பையனுக்கு மட்டும் பாவம் பண்றாங்களே இது நியாயமான்னு கேக்குறதுக்காக தான் இந்த தத்துவம் டேய் நீ பேசாத இத பாரு யார் இந்த பொண்ணு என்னன்னே தெரியாது எவ்வளவு பொறுப்பா புத்திசாலியா நடந்துக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு சொல்லியிருப்பேன் எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்றேன்னா நான் ஒத்துக்கணுமா தாயி என்ன அந்த பொண்ணுதே இந்த பொண்ணு என்னது இந்த பொண்ணுதே அந்த பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒண்ணுதே எங்க அம்மா Yeah.
கரைக்கு போகாதடி, எங்க மல்லிப்பு பண்ண வைக்கோ. என் வாழ்க்கையில் இன்னைக்கு மறக்க முடியாத நாள் என்னோட அபி. மருமகளை பத்திரமா பாத்துக்கோப்பா. இன்னைக்கு என் பொண்ணோட உட்பி என்னோட மாப்பிள்ளைய உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவர் இப்ப வந்துருவார். பிளீஸ் வெயிட். அம்பத்தூர்ல இருக்க. அம்பத்தூர்லயா? அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம் இது? எனக்கு அதோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னால வர முடியாது. அதனால்தான் போய் சொன்னேன். போதுமா? போனா எரிச்சல் போன் சொல்றேன். என்ன குரு, என்ன பிரச்சனை? இல்ல, இது என்ன பிரச்சனை? நீங்க வெளியே போங்க. அப்படி
கையாலேயே சத்துற இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அபி. இப்போதைக்கு உன்னை விட்டு விலகி இருக்கிறதா அதுக்கு ஒரே வழி. என்ன மன்னிச்சிரு. Accident hua, ambulance beja. Ye kya hai sab? Theek hai, chalo. Chennai ki ek ticket. Ah, no smoking. No, 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 no cigarette here, please sir, no cigarette. आपको इतना बड़ा बोर्ड दिखता नहीं है क्या? अरे क्या हो रहा है इधर? इससे क्यों बात करते हो? हाँ? पहले इसको फाइन डालो. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைனா ஒரு ஏசி கிடைக்குமா? சான்ஸே இல்லை. அண்ட்ரெஸ் அவுட் போங்க. பார்க்காதீங்க சார், போங்க. 110 பேர் டிராவல் பண்ற கம்பார்ட்மெண்ட்ல 1.5 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. Da-da-da-da-da-da-da.
யாரு என்ன மேன் பண்ண சுடோக்கு படக்குன்னு தட்டிட்டு சுடோக்குன்றியா உன்ன டிடேய் சார் எதுக்கு சார் டிடிஆர் கூப்பிடுங்க என்ன நமஸ்தே ஜி நீ என்ன இங்க இருங்க இருங்க மேடம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க நான் தனியா வருது தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடி தட்டிட்டேன் சார் நானா நீதா ஏறும்போதே நினைச்சேன் எவன் தட்ட போறானான்னு எக்கு தப்பா யோசிக்கிறது விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார் அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு எர்ரா லக்கேஜ் லேடிஸ் காடா மதிக்கணும் okay so now I'm going to unreserve no sir wait a minute இந்த டிக்கெட்ல நீங்க பிரயாணம் பண்ணுங்க சார் ப்ளீஸ் இவனை நான் கூப்பிட்டு வரேன் சார் 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 ஆஹா ரொம்ப நன்றி சார் சே சே நான் அகாடமி தானே செஞ்சேன் நீங்க மட்டும் வரலனா நான் சென்னை வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணிருப்பேனே தெரியல தேங்க்ஸ் நீங்க நான் மும்பை டு சென்னை என் பேர் தனலட்சுமி நேட்டிவ் சென்னை ஓ மேட்டுப்பாளையம் ஏன் சிரிக்கிறீங்க இல்ல ஒரு ஜோக்குன்னு நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு உங்களை மாதிரி ஒரு பொண்ணுங்க தண்ணில விழுந்துட்டா நீச்சல் தெரியலங்க ஆனா மூழ்கலங்க எப்படிங்க எப்படி அப்பதான் சம கட்டையாச்சு ஆக்சுவலி இந்த நாவல் ஐ திங்க் பக்கத்துல
சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை செய்யறதுனால சுருக்கி சிபிஐன்னு சொன்னேன். ஓ, நான் அரண்டே போயிட்டேன். ஆஹா, அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது பிரசாத்? பெருசா ஒன்னு இல்ல செட்டு. பேங்க் வேலை தானே, மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். உனக்கு மாசம் 30 லட்சம் வந்தாலும் பத்தாதே. எப்படி பத்தும் செட்டு, எப்படி பத்தும்? சொகுசாவே வாழ்ந்து பழகியாச்சு. இது பத்தாதனால தானே ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸ் என்னோட பேங்க்ல டெபாசிட் பண்ணி இருக்கிற பணத்தை உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொட்டேஷன்ல விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். சாரி, செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்கும் போது இருக்கிற புத்தி திருப்பி கொடுக்கும் போது எவனுக்கு இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் விதி விளக்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு கோகிலாவுக்கு சொல்லிடுவா? பேச்ச மத்தத செட்டு, நீ கொடுக்க வேண்டிய 1.5 கோடின்னு ஒரு வாரத்துல என் பேங்க்ல கட்டி ஆகணும். நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன், கடை வேற நஷ்டத்துல ஓடுது. Ah!
கெட்ட பழக்கமே இதுதான். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவேன். இப்படி எல்லாம் இல்லன்னா உன்கூட பிசினஸ் பண்ண முடியாது சேட்டு. கஷ்டம் நஷ்டம் கணக்குல வர்றது கல்டு தானே இது. இதோட வர்த்தனை ஒரு 3.25 கோடி இருக்குமா? கரெக்டா சொல்ற, நீ நிஜ சிபிஐ விட மோசமான ஆளுப்பா. மொத்தமா எடுத்துக்கவா? வேண்டாம் வேண்டாம், ஒரு வாரத்துல நாளைக்கே பணம் கொடுத்துறேன். வா. எங்க போயிட்டீங்க? உங்க பேர்ல எந்த தப்புமே இருக்காது, நீங்க ரொம்ப தெளிவான. அபிதான் ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு நான் அவளை திட்டினேன். அப்பா பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்கப்பா. ஓகே ஓகே, சாரி. டேக் கேர். பை குரு. ஓகே போங்க. பை பை பா பை குரு. இனிமே இதுதான் வரும். நமக்குள்ள ப்ராப்ளம் வந்த அந்த ஷக்கீலா வீடு இனி வேண்டாம். உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இனிமே நீ இங்க தான் தங்கணும். 2 மினிட்ஸ் இத வந்துரு. இந்த கதையில ஷக்கீலா வேற இருக்காங்களா? குரு பூஸ்ட், உங்க ஊர் திருவிழால எடுத்த டிவிடி வந்திருக்கு, பார்க்கலாமா? வேணாண்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, ஓவர் லூட்டிங். ஆட்டத்தை பாரு, உங்க அம்மாவும் அப்பாவும் சூப்பர் ஜோடி, நம்மள மாதிரியே. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான். அடுத்து என்ன பண்ண போற? அழகான பொண்ணு அளவில்லாத சொத்து அனுபவிக்கிறவன் கையில இருந்தா தான் அழகு. நான் இருந்து அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஸ்தியும் அழகும் எவ்வளவு அதிகமோ அந்த அளவு ஆபத்தும் அதிகம். ஆனந்த் செல்லையா சாதாரண ஆளு கிடையாது, தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் 10 பணக்காரங்களை ஒருத்தர். தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான். எப்படி தெரியும் சேட்டு? இந்த விஷயம் தெரிஞ்ச ரெண்டே பேரு நீயும் நானும் மட்டும்தான். என்ன நானே காட்டி கொடுத்துக்க மாட்டேன். இவன் பாக்குறத பார்த்தா என் மேலேயே நம்பிக்கையில போல இருக்குது. என் மேல நம்பிக்கையில சேட்டு, என் மேல நம்பிக்கையில. நான் உணர்ச்சி வசப்பட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல சேட்டு.
வட்டி வியாபாரம் பண்றவன் நீ, சும்மா செய்ய வேணா. வழக்கம் போல ரொட்டேஷனுக்கு எவ்வளவு பண்ண வேணும் கேளு. இதுதான் நம்ம டீல். நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங். பில்டிங் ஃபுல்லா ஃபயர் அலாரம் வச்சிருக்குது. வரட்டுமா சேட்டு? ஜாகிரதை பிரசாத். ஏய் குரு. குரு, 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 குட் மார்னிங். பூஸ்ட் சாப்பிடு. அந்த ஷக்கில வீட்ல இருந்து உன் லக்கேஜ் மொத்தமும் எடுத்துட்டு வந்தாச்சு. சரியா இருக்கன்னு பாத்துக்கோ. அரை மணி நேரத்துல ரெடி ஆயிடு, காலேஜ்க்கு டைம் ஆச்சு. எனக்கு காலேஜுக்கா? ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்காக நமக்கு பாராட்டு விழா. அவனெல்லாம் தர்றாங்கல்லாம். வசதியும் வாய்ப்பும் வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே மாறிடுவான். ஆனா நீ என்னைக்குமே பெரிய மனசுக்காரப்பா. ரொம்ப நெகிழாம அந்த குஜிலிய குளத்திலே விட்டுட்டு வந்து சேரு, இல்லனா நாங்க வந்துருவேன். குரு, குருவோட டைரி. கலைகளின் காதலர், விளையாட்டு வீரர், நம்முடைய மாணவர் குரு கவிதை சொல்வதிலே வல்லவர், கவிதை துறையில் எப்போதும் உள்ளவர், ஹைக்கு எழுதுவதில் ஆற்றல் பொருந்திய இந்த மாணவர் குருவுக்கு உங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் விருது வழங்கப் போகிறோம். என்ன விருது என்று தெரியுமா குரு? உங்களால் யூகிக்க முடிகிறதா? அழகிய தமிழ் மகன். நன்றி. நீங்க தொடர்ந்து வெற்றிகள் பெற என் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, வாங்க வாங்க வாங்க. நன்றி, நன்றி, நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றங்க. இருங்க இருங்க குரு, இருங்க. குருவோட சிறப்பம்சம் என்னன்னா, எந்த தலைப்பு கொடுத்தாலும் தலைப்பு கொடுத்த 10 வினாடிக்குள்ள கவிதை சொல்வார். குருவோட சிறப்பு, இப்ப நம்ம மாணவ மாணவிகள் ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அவங்க விசுவல் எஃபெக்ட்ல சில காட்சிகளை எடுத்து வச்சிருக்காங்க, இப்ப திரையிட போறாங்க. ஒவ்வொரு காட்சி திரையிடப்பட்டதும் நம்முடைய குரு ஒரு கவிதையை சொல்வாரு. அதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம். சேட்டு, ஒன்னும் பயப்படாத, நானும் எஸ்கேப் ஆயிட்டேன். யார் எஸ்கேப் ஆக சொன்னது? முதல்ல ஸ்டேஜ்க்கு பின்னாடி வாயா. ஸ்டேஜ்க்கு பின்னாடியா? குஜாலா குடிச்சிட்டு இருந்தவங்க கூட்டிட்டு வந்து மாட்டே அடிக்கறானே. ஏதாவது ஒரு வழி சொல்லியா? இந்த பக்கமா ஒரு வழி இருக்கு, ஓடி போயிடலாம். சமாளிக்கிறதுக்கு வழி கேட்டா? வேஷம் கலையிறதுக்குள்ள வா, எஸ்கேப் ஆய் போயிடலாம். முடியாது. சரி, ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், 100 வாட்டி யோசிக்கலாம். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் ஏண்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? எடியா நம்ம கிட்ட தர. இப்ப மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். மஞ்சள் பூசிய முகம், கஞ்சா. கஞ்சாதானே போதை எனக்கு, கஞ்சாதானே போதை எனக்கு, பெண்ணே மஞ்சா பூசிய உன் முகத்தை பார்க்காத போது. பால் வண்டி. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பாலு. கவிதை தெரியாது எனக்கு. அழகிய தமிழ் மகளே,
உன்னை தவிர வேறு கவிதை தெரியாது எனக்கு. ஏய் பண்ணடா, பாத்துறேங்க தலைவனே. தேங்க்யூ 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 குரு. யவண்டாவா, மூணே மூணு எழுத்துல சும்மா கில்லி மாதிரி ஒரு கவிதை சொல்லு பாப்போம். உங்க அப்பனடா சொல்லுவா? மூணு எழுத்துல கவிதை உங்க அப்பனா சொல்லுவா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்லுவேன், மூணு எழுத்துல கவிதை நான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? அம்மா, அம்மான்னு சொல்லிப்பார். அதை தாண்டி எதிரா கவிதை. இந்த கடையில டிஸ்கவுண்ட் இருக்கா? ஏன் செலக்ஷன் தான் உனக்கு பிடிக்கல? நீயே ஒரு டிரஸ் செலக்ட் பண்ணி கொடு. ஹாய் அபி. அண்ணா அபி. ஹாய் ஸ்வேதா. ஹாய் ஸ்வேதா. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹாய் சக்தி. சும்மா பர்சேஸ் பண்ணலாம்னு. ஓஹோ, என்னடி குரு கண்டுக்காம போறாரு? ஆ, அப்படிலாம் இல்ல குரு. நீ ஸ்போர்ட்ஸ்ல விட்டு கொடுத்ததுல உங்களுக்கு தெரியாது, எதுக்காக திரும்பி நிக்கிற? ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லு. Hi. Hi. Sorry, na vera do tension. It's okay. Hi. Hi. Appra? Eppa kalyanam panikka poringa? Ah? Enna guru? Anna nagachikitta poi. Naan kettadhil enna thappu irukku? Appava oruthi akkala oruthana kalyanam panikittaanga na nambuvingala? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? இதை எப்படி நம்புறது? நம்பணும். அப்பாவை ஒருத்தியும். என்னது? பாவை, பாவை பெண். ஓ, ஆஹா. அக்காளை ஒருத்தனும். காளை, காளை பையன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப நம்புறீங்களா? வாவ், அந்த மாதிரிதான். நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தனித்தனியா கேட்காம சேர்த்து கேட்க. மத்தபடி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு எனக்கு தெரியாதனே. எங்க கல்யாணம் இருக்கட்டும், சீக்கிரமா உங்க கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. வரேன். பை 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 பை. வெரி குட். நீ இன்னும் எனக்கு Dress எடுத்து கொடுக்கல. சூக்கம் செலக்ட் பண்ணி. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டேமா என்ன? என்ன குரு கிண்டல் பண்றியா? இது நம்ம கடை குரு. என்ன யோசனை? தொழில் வர, குடும்ப வர, எப்பவுமே ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு நீ பில் பே பண்ணாம போயிடுவ, இத பாத்துட்டு நாளைக்கு நம்ம கேஷியரா இருக்கிற கடை தானே அப்படின்ட்டு கேஷியர், சேல்ஸ்மேன், மேனேஜர் எல்லாரும் இதே மாதிரி பண்ணா என்ன ஆகும்? வெளிய தர்மம் எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க, ஆனா பிசினஸ்ல ஒரு கர்ச்சீஃப் கூட கணக்கு இருக்கணும். ஆமா சார். சார் வேணாம் சார். உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்ன? வா வந்து பாரு. நோ நோ நோ, ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். குரு, என்னோட வருங்கால மாப்பிள்ளை. வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. ஜவுளி கடையில நடந்தத அபி சொன்னான், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு. என்ன முடிவு? எல்லா கன்சர்னையும்
நீங்க மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்பட்டேன். அதான் என் மொத்த சொத்தையும் என் வருங்கால மாப்பிள்ள உங்க பேர்ல மாத்தி எழுதிட்டேன். அமரர் பிரீமியர் செல்லையாவின் ஒரே மகனான ஆனந்த் செல்லையாவாகிய நான் எனது வருங்கால மாப்பிள்ளையுமான குரு என்கிற குருமூர்த்திக்கு எனது அசையாத அசையும் அனைத்து சொத்துக்களையும் ஆண்டு அனுபவித்து வருவதற்கு என் சுய நினைவுடனும் மனப்பூர்வமான சம்மதத்துடனும் எழுதி வைக்கிறேன். சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling girl, you're smiling, smiling, smiling girl. You're my honey girl, my honey, honey, honey girl, my diamond, diamond, diamond girl, you're smiling, smiling, smiling girl. I look into her eyes, I get butterflies. I'm so glad she's with me and not other guys. I like to see another try, but she's my wife. Yeah, yeah, I'm living a high life. Muttukal sirikum nilachil tikkum ninai paipidaikum. 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 பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள். Let me break it down, I'm taking a top spot. She doesn't know it but I've got a soft spot. I got love for the money and of course, well, I've got love for my honey. She's so cute, I can't wait to hit town. I'm gonna throw a party, invite everyone round to see my wife, to see the life that I'm gonna live. Think of the beautiful kids that she's gonna give. She's so fine in diamonds, can't wait to hit the club and she's whining. She's all mine, fine in diamonds, can't wait to hit the club and she's whining. She's my wife, gonna get the money, money, money. Rich girl, honey, honey, honey. Gonna get the money, money, money. Rich girl, honey, honey, honey. She's my wife. சாரா, என்னையா? கையெழுத்து. யார் கையெழுத்து? நீங்க தானே மிஸ்டர் குரு? அப்படித்தானே அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. ஆமா, அப்புறம் எதுக்கு தனியா வந்து கேக்குறேன்? உங்க கையெழுத்தான் சார் வேணும். ப்ளீஸ், கையெழுத்து போடுறதுல என்ன சார் தயக்கம்? குரு போடுங்க. குரு கையெழுத்தா போடுங்க. என்ன பீது குரு? குரு என்னாச்சு உங்களுக்கு? சாரி, முதல்ல ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. என்ன பத்தி இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியாகணும். என்ன குரு, என்ன சொல்ற நீ? பின்ன நாபி, இந்த சொத்துக்காகவா நான் உன்ன காதலிச்சேன்? நான் உன்ன முத முதல்ல பார்த்தப்போ நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன்.
இந்த சொத்தை இல்ல. அதுவும் இல்லாம வரதட்சணை வாங்குறது எனக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயம். நான் வர்றேன். இவன் வேற. இதை ஏன் வரதட்சணையா நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கிறது? வேற எப்படி நினைக்கிறதுன்ற வாழ்க்கை துணைய வர்ற பொண்ணு கிட்டே வரதட்சணை வாங்கி வாழ்க்கை நடத்தணும்ன்ற அப்பளம் தலைவர் எந்த அம்பளிக்கும் வரக்கூடாது. இத நான் சொல்லல, எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் சொல்லிருக்க. அதனால இனிமே ஏன் சம்பந்தமா எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் முன்கூட்டி எங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்கப்பா. இப்படி திடீர் திடீர்னு வந்து டென்ஷன் பண்ணாதீங்க. கும்பலா உட்காந்து பேசிக்கிறது ஈஸி, ஆனா தனி மனிதனா உட்காந்து யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நில்லுங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. Well done, Mr. Guru. Guru, you are really great. உங்களோட இந்த பாலிசியை ஒவ்வொரு இளைஞனும் ஃபாலோ பண்ணணும். அறிவாளி. இப்ப நீங்க பண்ண விஷயம் ரொம்ப பிரமாதம். எவ்வளவோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா மிஸ்டர் ராஜபாண்டி? எப்படி சிரிச்ச? ஓகே ஓகே மிஸ்டர் சலையா, நான் கிளம்பறேன். சாரி சார், சாரி ஃபார் தி ட்ரபிள். சாரி அங்கிள். பிரமாதமான மாப்பிள்ள சார். நான் கிளம்புறேன் சார். வரமா அபி. எதுக்குப்பா இதெல்லாம்? கையெழுத்து போடாம புத்தி செலுத்தணுமா? தப்பிச்சுட்டேன். ஓகே, ஆனா கையுக்கு வர வேண்டிய சொத்த பூரா தான் கோட்டை விட்டுட்டியே. யாரு கோட்டை விட்டது? புரியலையே. ஆனந்த் சொல்லையான அஞ்சோரா பித்து போட்டிருக்காரு. அபி ஒருத்தி தானே. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் இந்த இந்த எனக்கு தானே கொடுத்தாவணும். சேட்டு, பத்திரத்தை மட்டும்தான் கிழிச்சு போட்டேன், ஆனா உங்க மனசுல பத்திரமாயிட்டம் பிடிச்சிட்டேன். நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்ஸ். ஆனாலும் ஒரு சந்தேகம். என்ன? உனக்கும் அபிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சரி, சப்போஸ் அதுக்குள்ள ஒரிஜினல் குரு வந்துட்டா? சாரி சாரி, வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி ஒரு ஃபிகரையும் பத்து தலைமுறைக்கு பந்தாவா செலவு பண்ணாலும் தீராத வசதியையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கான்னா அதுக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் சேட்டு. அதனால அவன் வரமாட்டான், வரமாட்டான். இந்த இடம் நீங்க தமிழா? இது மும்பை நானாவதி ஹாஸ்பிட்டல். உங்களை பத்தின பர்டிகுலர்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. டாக்டர், நான் அர்ஜென்ட்டா சென்னை போய் ஆகணும். நோனோ, ஐ எம் சாரி. இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அட்லீஸ்ட் 1 மந்த் ஆகுது, நீங்க ரெஸ்ட் எடுத்து ஆகணும். ஸ்டெயின் பண்ணிக்கவே கூடாது, அப்படி பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்து. இல்லை டாக்டர், நான் போய் ஆகணும். ஃபோன் இருந்தா கொடுங்களேன். சும்மா ஹலோ, ஹலோ, நான் குரு பேசுகிறேன். ஹலோ, நான் குரு தான் பேசுகிறேன். இது அபி வீடு தானே? ஆமாம், நான் குரு பேசுகிறேன்.
நான் குரு தான் பேசுறேன். யார் குரு அது? ராங் நம்பர். இது புது நம்பரா இருக்கு குரு. அபி. அபி நான் குரு பேசுறேன். குரு தாண்டா பேசுறேன். ஹலோ, இறக்குடா. என்ன வச்சிருக்க? என்ன பண்ணுங்க? அபி என்கிற அபிநயா விற்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. ஹலோ அபி, அபி இருக்காங்களா? குரு ஐயாவோட ஷாப்பிங் போயிருக்காங்க. எங்க? ஏதோ சிட்டி சென்டர்னு பேசிக்கிட்டு போனாங்க சார். நிக்கலாம், நைலன் பார்த்துட்டு வந்துடுறா. ஹலோ, இங்க இங்க இங்க. உனக்கு பயந்து ஓடி வந்த நினைச்சியா? உன்னுங்க இழுத்துட்டு வந்திருக்கிற. நீ எங்கடா போன? அது உனக்கு தேவையா விஷயம். நீ யாரு? குரு. உன்னோட அபி, அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் அப்படிதான் நம்புறாங்க. நீயும் நம்பிட்டன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு ஓடி 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 போயிடு. என்னோட அபியன் கொலை பண்ண வந்தவன் தானே ராணி? போட்டாங்க. கும்பிட்ட போனதை அவன் குறுக்க வந்து தூக்கிட்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சிருக்குதுரா. அத கொலை பண்ண எப்படா மனசு வரும்? வேணா என் மூலம் அவளுக்கு அழகான ஒரு வாரிசு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே வன்முறையில ஈடுபடுறிய, சரியான போக்கிரிடா நீ. நானும் போக்கிரி தாண்டா. போக்கிரிதாண்டா.
அவளுக்காக அடிபட்டு சாகாத ஓடி போயிடு. அபிய மட்டும் விட்டுட்டு நான் போவே மாட்டேன். விட்டுட்டு போனவன் தானேடா நீ, விட்டுட்டு போனவன் தானே. ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு போன நீ துரோகிடா. எவனோ காதலிச்ச பொண் ணா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்னா தியாகிடா. அதுக்காக தியாகிகள் பென்ஷன் கொடுன்னு நான் கேட்கல. டென்ஷன் பண்ணாம உனக்கு அபிக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க மெயின்டைன் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. மறுபடியும் சொல்றேன், எத்தனை கோடி வேணாலும் தர்றேன். பணம் பணம் பணம், பணத்தால எதை வேணாலும் பண்ண முடியும் நினைக்கிறியாடா? ஆமாண்டா, பணம் 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 தான் பிறப்பால பெரிய பெரிய கோடீஸ்வரன்டா. 10 வயசா இருக்கிற வரைக்கும் பல் தொலைக்க ஒரு வேலைக்காரன், ஷூ போட ஒருத்தன், கார் கதவை தெற்க ஒருத்தன், தங்க தொட்டில பிறந்து வளர்ந்தவன்டா நான். 10 நிமிஷத்துல குப்ப தொட்டில போய் விழுந்துட்டேன். காரணம் பணம். எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அம்மா அப்பா பிளைட் கிராஷ்ல மேல போயிட்டாங்க. பார்ட்னர்ஸ் எல்லாம் கணக்கு வழக்குன்னு சொல்லி சுத்தி இருந்தவங்களா மொத்தமா சுருட்டிட்டு போயிட்டானுங்க. அப்ப பசியோட என்ன தெருவுல நிக்க வச்சது இந்த பணம்டா. நல்ல சுகமான கனவு கண்டுகிட்டு இருக்கும் போது பாதியில தூக்கம் தெளிஞ்சிட்டா மறுபடியும் அந்த கனவு வராதான்னு மனசு ஏங்குமே. ஏங்குமா ஏங்காதா? ஏங்குச்சுடா. அந்த கனவு 15 வருஷம் கழிச்சு சேர்த்து வச்சு நிஜமாவே வந்துருக்குது. அப்ப கனவு கலைஞ்சப்போ சின்ன பையனா இருந்த, ஆனா இப்போ எல்லாத்துலயும் நான் தான்டா குரு. குறுக்க வராத. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திட்டு இருக்கிறதாவ, ஜெயிக்க போறது நான்டா. நில்ரா, அப்பட்டமா அப்படியே இருக்கான்ல. நான் சொல்லும் போது நம்பலல்ல? அபி, அவனை நம்பாத. அவன் பாம்பேக்காரன், உருவம் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். நான் தான் குரு. அபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அபி, நில்ல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? முதல்ல நீங்க என்ன நம்பணும். நமஸ்தேஜி. நமஸ்தேஜி. நேத்து நம்ம கடையில நீங்க நகை வாங்கின பில்லு, இன்னைக்கு வீட்டுல வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்க. நானா? நீங்க தான். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஐயோ, நீங்க ட்விட்ஸா? சி, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. என் உருவத்தை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான், உங்ககிட்ட நகை வாங்கி ஏமாத்தி இருக்கான். ஐயோ, 3,20,000 சார், 3,20,000 சார். அவன் தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஏய், நிறுத்துறா. பாருங்க,
பாக்கெட்ல பல லட்சத்துக்கு பர்சேஸ் பண்ற அளவுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது. நான் அதுக்கு உங்ககிட்ட கடன் சொல்லிட்டு வரணும். எப்ப பர்சேஸ் பண்ணது சேட்டு? பில்லுலயே டைம் இருக்கு பாருங்க, நேத்து காலையில 10:20 கொடுங்க. ஐயோ, நேத்து காலையில 10 to 11 எனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? நான் இங்க இருந்ததுக்கு 1000 பேர் சாட்சி. குரு, முதல்ல அவன் இங்க இருந்து போ சொல்லு. அபி போக சொல்லு குரு. அபி ஏய் நில்லு. உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். கரெக்ட் கரெக்ட். வேண்டாம் 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 மாமா வேண்டாம். ஏன் போலீஸ் கிளீஸ்னு போனா சிக்கல் ஆயிடும். என்ன சிக்கல்? கமிஷனர் உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் பிரஸ் கிசுன்னு மேட்டர் லீக் ஆகி அசிங்க மேடம். நம்ம குடும்பத்தை பத்தி அடுத்து ஒரு விஷயம் வரதா இருந்தா அது கல்யாண பத்திரிகையில மட்டும்தான் வரணும். கண்ட கண்ட பத்திரிகை எல்லாம் வரக்கூடாது. இப்போ என்ன பண்றது? முதல்ல சேட் அம்ச்சிட்டு அப்புறம் பேசுவோம். You will get your money. Don't. Oh, thank you sir. சேட் இந்த விஷயம் வெளியே தெரியா சார். ஆச்சரியம் வரும் அப்படி. என்னால இதை நம்பவே முடியல. எப்படி? போடா போடாங்க. அபி அவனை நம்பாத. அவனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்கு. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். ஷட் அப். கேவலம் 3 லட்சத்துக்கு ஏமாத்து வேலை பண்ண உனக்கு ஏன் குரு பத்தி என்ன தெரியும்? அத்தனை சொத்தையும் எழுதி வைக்க எங்க அப்பா அரேஞ்ச் பண்ணப்பவே கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவன் என் குரு. அதான அவனால எப்படி அப்ப ஏன் கையெழுத்து போட முடியும்? ஒருத்த உருவத்தை வச்சு போய் சொல்ல நடிக்கலாம், ஆனா கையெழுத்து கையெழுத்து போட முடியாது. அதான் போட மாட்டேன்டுமா. என் கையெழுத்த போட சொல்லுங்க அவனை பாப்போம். ஏய் கையெழுத்து போடுற பாப்போம். போடுற கையெழுத்த பாப்போம். ஏய் அப்படி போட்டுட்ட கையெழுத்து போட்டுட்டான் திரும்பி பார்க்காம போயிடணும். எங்க எதிரில வரவே கூடாது. போயிடுவியா சொல்லு. சரி போயிடுறேன். முதல்ல அவனை போட சொல்லு. இரு. என்ன அபி, எவனோ ஒருத்த வந்து குழப்பறான்றதுக்காக நான் கையெழுத்து போடணுமா? வேணாம் விடு அபி. ப்ளீஸ் குரு எனக்காக ப்ளீஸ். இந்த குரு. போதுமா? எலெக்ஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். என்ன அபி இது? இதே கையெழுத்து அவன் போட்டா அவனை குருன்னு நம்பிடுவீங்களா? எவ்வளவு பண்றோம் இத பண்ண மாட்டோமா? எதுக்குடா நிக்கிற? போ போ. Just get out of here. Just get out of here, okay? எதிரில் நீ வரவே கூடாது. என்னடா மச்சான், நம்பவே முடியல. ஆமாண்டா, அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்திருந்தா என்னோட அபியவை நம்ப வச்சிருப்பான். அதானே, இப்ப என்னடா செய்யலாம்? உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அவனால் அபிக்கு ஆபத்து இருக்கு. மச்சா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, அச்சசலா நம்ம குரு மாதிரி ஒருத்தன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்காண்டா. அவன் நம்ம குருவை மர்டர் பண்றதுக்கு பாத்துருக்காண்டா. இப்பதான்டா குரு என்ன டிராப் பண்ணிட்டு போறான். பாவன்டா நம்ம குரு. என்ன கூட்டிட்டு போய் ஸ்டார் ஹோட்டல்ல சரக்கு வாங்கி கொடுத்து புலம்பி தீத்துட்டான். என்னடா நீங்க கூட என்ன சந்தேகமா பாக்குறீங்க?
நீங்களும் என்ன நம்பல? எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? டேய் 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 திருச்சி வீட்டுக்கு போன பாதுக்கு முந்த நாள் காவிரி ஆத்துல குளிச்சமே உன் தம்பி கூட சோழல மாட்டிக்கிட்டானே அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமேடா என்னடா என்ன பாக்குற நியூ இயர் அன்னைக்கு வைன் ஷாப்ல ஒருத்தனோட தகராறு பண்ணி கலாட்ட ஆகி போலீஸ் எல்லாம் வந்து உன் மாமா கூட மினிஸ்டர்னு சொல்லி எஸ்கேப் பண்ணுமேடா காலையில பாம்பேல இருந்து வந்ததுல இருந்து எவ்வளவு டென்ஷன் தெரியுமாடா காலையில தான் பாம்பேல இருந்து வந்தியா அப்போ அன்னைக்கு காலேஜில் கவிதை சொன்னது கவிதையா நான் சொல்லலையே இரு இவனுங்க வேற குரு சொல்றா மச்சான் என்ன இந்த நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா ஒண்ணு இல்ல மச்சா தூக்கம் வரல மலரும் நினைவுகள் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் உன் தூக்கத்தையும் கெடுக்கலாம்டா திருச்சி மீட்டுக்கு போனது காவேரியில குளிச்சது மறக்கவே முடியாத ட்ரிப் இல்ல என்னடா ஆமாமான்னு இழுக்கிற அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்லையா ஹலோ ஹலோ உன் தம்பி சுழல்ல மாட்டினது நான் அவனை காப்பாத்தினது டே மச்சான் கோபி பேசுறடா என்னடா இந்த நியூ இயர் மறக்கவே முடியாத நியூ இயர்ல ஆமா அது மறக்க முடியாத நியூ இயர் தான் ஏன்டா டே மனுஷனாடா நீ மப்பல அப்படியே தகராறு பண்றது மாமா மினிஸ்டர் இப்பதான் உஷாராயிரா நான் சொன்னேன் அந்த பாம்பேக்காரன் வந்துட போறான் முக்கியமா ஷக்கில மேடத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கடா அவ லேடிஸ் விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங்ங்கறாங்க ஏடா குடம் ஏதாவது பண்ணி ஏன் பிறக்க எடுத்துற போற பாய் மச்சா யப்பா டேய் அவன் அடிச்சு வெளியில் துரத்துடா நம்ம குரு கொல்ல போட்டிருக்கான்டா கிளம்புங்க சொல்றான்ல வாங்க போ போ கிளம்பு நில்லு இந்த குழப்பம் தீர ஒரே வழிதான் இருக்கு உருவம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா திறமை எங்க குரு ஓட்டத்துல கிங் சும்மா எங்க கில்லி கிரவுண்ட்ல இறங்கி புலி மாதிரி ஓட ஆரம்பிச்சான்னு வையே அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் எங்க முன்னாடி ஓடணும் ஜெயிக்கிறவன் தான் எங்க குரு என்ன சொல்றீங்க நான் இப்ப யாரோட பழகிட்டு இருக்கேன் எனக்கு யாரோட நிச்சயதார்த்தம் ஆச்சு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கூட அடிச்சாச்சு அப்பி ப்ளீஸ் நாளை காலையில வரைக்கும் பொறுமையா இரு காலையில கிரவுண்ட்ல ஓடும்போது உண்மை தெரிஞ்சிரும் இவன் எதுக்கு இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல எங்களுக்கு வேற வழி தெரியல இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஓடணும் ஜெயிக்கிறவன் குரு ஓடிட்டா போச்சு அமைதியா கூட்டிட்டு வந்த அப்பு வச்சுட்டாலே என்ன பண்றது என்ன என்னாச்சு காலு கனவா வா இவன் வேற
Don't worry. Running done. Okay. Winning. Ready. 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 இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அட்லீஸ்ட் 1 மந்த் ஆகுது. நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸ்டெயின் பண்ணிக்கவே கூடாது. அப்படி பண்ணா உங்க உயிருக்கே ஆகும். குரு, குரு, சாரி குரு, சாரி. எந்த சாமியோ, தேங்க்ஸ் பா. குருவோட உருவத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி எங்க குருமாரியை சந்தேகப்பட வச்சியடா. சாரி குரு, இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். சாரி. ரிலாக்ஸ். நீநாதஸ்வரம் போல வந்த நீநாதஸ்வரம் போல வந்த நாபிக்கலல சிந்து பைரவி. நீ பார்க்கும் போது பாக்யஸ்ரீ. நீ கொஞ்சம் போது
நம்ப முடியல செட்டு, இது வரைக்கும் நடந்தது இன்னைக்கு நான் ஓடினது எல்லாத்துலயும் நான் பாஸ். இனிமே நான் தான் பாஸ். இந்த சந்தோஷம் நிலைக்கணுமே. ஏன் ஒரு யானையோட உதைய இன்னொரு யானையால தான் தாங்க முடியும். விழுந்த குரு சாதாரண ஆள் இல்ல. அவ எழுந்து வந்து உன் ஆட்டத்தை கலைச்சிட்டா. கல்யாண இன்விடேஷன் கொடுக்க அபியும் நீயும் இன்னைக்கு தானே கிளம்புறீங்க? ஆமா. வழியில ஏதாவது ஒரு ரிசார்ட்ல தங்குற மாதிரி தங்கி பேசுற மாதிரி பேசி அபிய ஒரு தடவை அவளுக்கும் உனக்கும் அது 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 நடந்துச்சுடா. அதுக்கப்புறம் எவன் வந்து என்ன சொன்னாலும் எடுபடாது. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு கற்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முடிச்சிட்டு பேச. ஸ்டடி ஸ்டடி. செட்டு செட்டு செட்டு. என்னையா மாப்பிள்ள ஏதாவது மறந்துட்டியா? இது கல்ப் அடிச்சிட்டல்ல, தலையெல்லாம் வலிக்குது. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொன்ன இன்னொரு வட்டி சொல்லு. என்னையா குழப்பம்? என்ன குழப்பம்? இன்விடேஷன் கொடுக்க போற வழியில ஏதாவது ஒரு ரிசார்ட்ல வச்சு அபியோட சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிடு சொன்ன. குருடா குருவா? குரு இப்ப குடிச்சிட்டு வெளியே போனானே அவன் தான் பிரசாத். நான் அவன் தான் என்ன நடிப்பானா? நான் அவன மாதிரி நடிக்க மாட்டேனா? தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட கருப்பு அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கு? பரவாயில்ல குரு. இங்க எங்கேயாவது பக்கத்துல ரிசார்ட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிடலாமா? பக்கத்துல நம்ம ரிசார்ட்டே இருக்கே, அங்க போலாமே. பக்கம் தானே? ஃபோர் ஜீரோ ஒன் அதே ரூம் கிடைச்சிருக்கு. அதே ரூம் குரு. குரு என் பேக்ல இருந்து ஏதாவது ஒரு டிரெஸ் எடு. நினைச்சேன் இதை தான் எடுப்பேன்னு.
அந்த வண்டியில் இறங்கடா. இந்த ரூம நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாதுல்ல. அன்னைக்கு இங்க நடந்த விஷயம் சூப்பர். என்ன நடந்திருக்கும்? ஆல்ரெடி ஏதாவது கசமுசா நடந்துருச்சா? லவ்வரா இருந்த நாம இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்தது காரணம் அன்னைக்கு இந்த ரூம்ல நடந்த விஷயம் தான். தனி இடம், ரெண்டு பேர் மட்டும், வேற என்ன நடந்திருக்கும்? என்ன அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஜாலியா? அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்தது? நமக்குள்ள தப்பு நடந்துருச்சு இல்ல? குரு இல்ல, சத்தியமா என் குரு இல்ல. அதனால போக முடியாது. Thank you.
கவலைப்படவே இல்லை குரு. உனக்கு மட்டுமே சொந்தமான என்னோட பெண்மையை காப்பாத்திக்கிட்டேனே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். சப்போஸ் ஏமாந்து ஏதாவது நடந்திருந்தா அந்த செகண்ட்ல நான் செத்து போயிருப்பேன் குரு, நான் செத்து போயிருப்பேன். ஆள் மாறாட்டம் பண்ணி கஷ்டப்படாம அடுத்தவங்க சொத்து அனுபவிக்க ஆசைப்பட்ட அவன் எவ்வளவு சீப்பானவனா இருப்பான் குரு. உனக்கு கிடைச்ச வெற்றியையும் புகழையுமே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்தீ, உன்னோட உருவத்தை எப்படி குரு இப்படி ஒரு கெட்டவனுக்கு ஆண்டவன் கொடுத்தான்? செக்ஸ்ங்கிறது ஒருத்தர் மத்தவங்க கிட்ட இருந்து வற்புறுத்தி எடுக்கிற விஷயம் கிடையாது, மனசார கொடுக்கிற விஷயம். ஒரு பொண்ண வெறும் சதையா மட்டுமே பாக்குற எந்த ஒரு ஆம்பளையோட பிறப்பு மேலையும் சந்தேகப்பட்டே ஆகணும் குரு. இல்ல இல்ல, நான் அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. நான் குரு இல்ல, பணம் மட்டும் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். லவ் பெரிய விஷயம், ஒருத்த மாதிரி நடிக்கிறது ஈஸி ஆனா வாழ்றது கஷ்டம். இவ்வளவு நாள் உன்ன மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், இனிமே உன்ன மாதிரி வாழ முயற்சி பண்றேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? மயிலே மயிலே என் மாயா தெரியே
வந்து